Hello, good morning everyone. Welcome to the series of All About English. We are discussing the context at the hotel. Now we have to continue from where we stopped yesterday. Yesterday the conversation was taking place between John Rona couple and the receptionist. And Rona was asking about making calls and reverse call, etc. And today, John is asking the receptionist, what time does the restaurant open for breakfast? நேற்று வரை நாம் பார்த்தது அவர்கள் ஜான் ரோனா தம்பதியினர் விடுதிக்கு வந்து அறை தேர்ந்தெடுத்து அவர்கள் டெலிஃபோன் செய்வது குறித்து கேட்டுக்கொண்டிருந்தார்கள் வரவேற்பாளரிடம். ஜான் அதுவரை நாம் பார்த்திருந்தோம். அதனை தொடர்ந்து ஜான் கேட்கிறார், வாட் டைம் டஸ் த ரெஸ்டாரண்ட் ஓபன் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட், காலை உணவிற்காக எப்பொழுது ரெஸ்டாரண்ட் திறக்கும், சாப்பாடு கூடும் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க, எப்பொழுது திறக்கும், எந்த நேரத்தில் திறக்கும் என்று கேட்கிறார். அதற்கு வரவேற்பாளர், வி ஓப்பன் அட் 6 அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் சர்வீஸ் க்ளோசஸ் அட் 11:30, பிரேக்ஃபாஸ்ட் இஸ் சர்வ்ட் ஆன் தி செகண்ட் ஃப்ளோர் என்று சொல்கிறார். இரண்டாவது தளத்திலே அந்த சாப்பாடு கூடம் இருக்கிறது. 6 மணியிலிருந்து 11:30 வரை திறந்திருக்கும், 11:30 காலை 11:30 மூடிவிடுவோம் என்று சொல்கிறார். அண்ட் ரோனா ஆஸ், வி நீட் டு புக் அ டேபிள் ஃபார் டுமாரோ நைட் இன் எ குட் ரெஸ்டாரண்ட், விச் ஒன் விட் யூ ரெக்கமெண்ட்? நாளைக்கு ராத்திரி நாங்கள் ஒரு டேபிளை புக் பண்ணணும், ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்டில், நல்ல சாப்பாடு கிடைக்கக்கூடிய ஒரு ஹோட்டலில் ஒரு டேபிள் நாங்கள் புக் பண்ணி வைக்கணும், நீங்கள் எதை வந்து பரிந்துரை செய்வீர்கள்? ஏதாவது ஒரு ஹோட்டல் நேமை சொல்லி பரிந்துரை செய்யுங்கள் என்று கேட்கிறார். த கிரேட் டிராகன் இஸ் இன் சோஹோ இஸ் பை ஃபார் தி பெஸ்ட் ஏஷியன் ரெஸ்டாரண்ட் இன் டவுன். கிரேட் டிராகன், சோஹோவில் இருக்கிற கிரேட் டிராகன் என்ற ரெஸ்டாரண்ட்டு ஏஷியா பெஸ்ட்டு ரெஸ்டாரண்ட்டுங்கிறது, பெஸ்ட்டு ஏஷியன் ரெஸ்டாரண்ட்டு, அதாவது ஆசிய உணவுகள் கிடைக்கக்கூடிய ரொம்ப தரமான நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. Could you book a table for us for tomorrow night, please, and ask for a taxi at 21? ஜான் கேட்குறாங்க, நீங்கள் அந்த ஹோட்டலில் ஒரு டேபிள் ஒன்று புக் பண்ணிடலாமா எங்களுக்காக நாளைக்கு நைட்டு? டாக்ஸி வந்து ராத்திரி ஒரு 21 மணி என்றால் இரவு 9 மணி, 9 மணிக்கு நீங்கள் எங்களுக்கு ஒன்று டாக்ஸி புக் பண்ணி கொடுக்கலாமா அங்கே போகிறதுக்காக என்று கேட்கிறார் John. By the way, can you give me a city map? Rona அதை தொடர்ந்து கேட்கிறார் கூடவே, By the way, can you give me a city map? ஓ, அப்படியே நீங்கள் சிட்டி மேப்பையும் கொடுக்கலாமா, நகரத்தினுடைய வரைபடத்தை கொடுக்கலாமா, ஏன்னா ரூட்டெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக என்று ரோனா கேட்கிறார். ரிசப்ஷனிஸ்ட்டு சொல்கிறாங்க, நோ ப்ராப்ளம், இட் வில் பி அ ப்ளெஷர், ஹியர் யூ ஆர், ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் இன் சைட் சீயிங் ஆர் ஷாப்பிங் என்று கேட்கிறார். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, உண்மையிலேயே மகிழ்ச்சி, இந்தாங்க தோர்க்கு என்று வரைபடத்தை எடுத்து கொடுக்கிறார். நீங்கள் சுற்றி பார்க்க ஆசைப்படுகிறீர்களா அல்லது ஷாப்பிங் பண்ண ஆசைப்படுகிறீர்களா, ஏதாவது வணிக வளாகத்திற்கு சென்று பொருள்கள் வாங்குவதிலே உங்களுக்கு ஆர்வம் இருக்கிறதா அல்லது சுற்றி பார்க்க ஆசை இருக்கிறதா என்று கேட்கிறார். அதற்கு ரோனா, மியூசியம்ஸ் அண்ட் ஷாப்பிங் ஏரியாஸ்
I want to buy some clothes. அருங்காட்சியகம் அப்புறம் வணிக வளாகம் இது ரெண்டுத்துக்கும் போக நான் விரும்புகிறேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஆடைகள் வாங்க வேண்டி இருக்கு என்று ரோனா சொல்கிறார். வித் திஸ் வி ஸ்டாப் திஸ் கன்வர்சேஷன் ஹியர் பிகாஸ் இட் சீம்ஸ் அ பிட் லெங்தி த கான்டெக்ஸ்ட் அட் த ஹோட்டேல். Let us continue the same context tomorrow too. Until then, bye-bye. Thank you for listening.